டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியூடாக. இன்றைய நாளில் நாங்கள் நிகழ்ச்சியூடாக பேச போகின்ற விடயம், உண்மையை உரைக்க பேச வேணும். கூடுதலாக வந்து பார்த்தீர்களாக இருந்தால், இந்த உண்மை என்கிற விஷயத்தை வந்து எந்த இடத்திலையுமே வந்து நம்ப மாட்டார்கள். ஏனென்று சொன்னால், ஒரு பொதுவாக வந்து ஒரு இடத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால், அதில் ஏதோ ஒரு விடயம் வந்து நடந்து விட்டது, அதாவது ஏதோ ஒரு தப்பான ஒரு விடயம் நடந்து விட்டதுன்னு சொன்னால், அதில் வந்து ஒரு மனிதன் வந்து பொய்யாக ஒரு உண்மையை வந்து சொல்லும் போது, அதாவது ஒரு பொய்யை உண்மை போல கூறும் போது, கட்டாயம் அதுல நிக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கலாம், அந்த சமுதாயமாக இருக்கலாம், அந்த இதை வந்து நம்புவார்கள். ஏனென்று சொன்னால், ஒரு திருட்டை வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள், ஒரு கிராமத்துல வந்து ஒரு திருட்டு போகின்றது அப்படின்னு சொன்னால், எப்படியுமே வந்து பார்த்துக்கணும் சொன்னா 50-60 பேர்கிட்ட கூடிடுவாங்க. அந்த இடத்துல கூடிட்டாங்க அப்படின்னு சொன்னா, திருடன் வந்து யாரென்று காண மாட்டார்கள். சரியான கண்டுபிடிப்பு என்பது அங்கு இருக்காது. ஆனால் யாரோ ஒருத்தர் இவர் தான் எடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லி சரியான தகவல் இல்லாமல் கூறும் போது, அவர்கள் உடனே வந்து நம்பி விடுவார்கள். ஏனென்று சொன்னால், துளைந்தது எங்களுடைய பொருள், அது ஏதாவது ஒரு காரணத்தை ஏதாவது ஒரு காரணத்தால வந்து நமக்கு கிடைக்க வேண்டும் என்றதால வந்து அந்த ஒரு பொய்யான உண்மையை வந்து அந்த மனிதர்கள் நம்புவார்கள். கூடுதலாக பாருங்க, இந்த பெரியவங்க சொல்லுவாங்க, எப்பவுமே வந்து தீர விசாரிக்க வேணும், நாங்கள் தீர விசாரித்தோம் என்று சொன்னால்தான் பல பேர் வந்து பல விடயங்களை வந்து சொல்லுவாங்க. ஆனால் தீர விசாரிப்பது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த கண்ணால் காண்பதும் பொய் அப்படின்னு சொல்றாங்க, காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்யன்னு சொல்லும் போது, தீர நாங்கள் விசாரிக்கும் போது அதுல வந்து பல பொய்களான வதந்திகள் வந்து காணப்படும். ஆனால் கண்ணால் கண்ட விஷயத்தை வந்து நம்ப கூடாது அப்படின்னு சொல்லும் போது, அதை வந்து பலரால வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷனை வந்து நீங்க இந்த விஷயத்த வந்து சொன்னோம்னு சொன்னா, கண்ணால கண்டதும் பொய்யான விஷயம், ஆனா காதால மத்தவங்க சொல்றதை நாங்க கேட்கும் போது அது எப்படி உண்மை ஆகும் அப்படின்னு சொல்லி, கட்டாயம் இப்போதைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இந்த கேள்வியை வந்து கட்டாயம் கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் நாங்கள் இருக்கோம். எனவே வந்து இந்த உண்மை என்பதை வந்து யாருமே வந்து நம்புவதில்லை. பொய்க்கு வந்து நாங்கள் எப்பவுமே வந்து பெயர் போகின்றோம் என்றுதான் சொல்ல முடியும். பொய்யை வந்து உண்மையாக கூறும்போது நம்புகிறார்கள், உண்மையை உண்மையாக நாங்கள் உரைத்து சொல்லும் போது வந்து அதை இந்த இடத்துலையும் வந்து நம்ப முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. அதுதான் இந்த உலகமே ஒரு நாடக மேடை, அதுல வந்து நடிக்க வந்த நடிகர்கள் தான் மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மனிதர்கள் இடத்தில் வந்து எவ்வளவு வினோதமான விடயங்கள் இருக்கு அப்படி என்பதை வந்து நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோமாக இருந்தால், மிகவும் கஷ்டம். ஏண்டா நாங்கள் உயிரோடு இருப்போம் அப்படின்ட்டு தோடக்கூடிய அளவுல வந்து எங்களுடைய நாடோ சரி எங்களுடைய சமுதாயமோ சரி இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். எனவே இது தொடர்பாக வந்து நாங்கள் இன்னும் பல்வேறு பட்ட விடயங்களை நிகழ்ச்சியூடாக பார்க்கலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியை தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியும் சர்வமங்கள மாங்கல்ய சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துசே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீச்சி விளங்குக உலகமெல்லாம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வில் இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மங்களகரமான சுபகிருதி வருஷம் சித்திரை மாதம் 12 நாள் 25/4/2022 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள் வெற்றிகளெல்லாம் கிடைக்க, இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய, பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது, எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது.
இன்று சோமவாரம், இந்த திங்கட்கிழமையை சோமவாரம் என்று போற்றுவார்கள். இந்த திங்கட்கிழமைகள் நாம் ஆசார சீலராக ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யக்கூடியவர்கள் வழிபடுவது, முடியாதவர்கள் வீட்டிலே சுவாமி அறையிலே பிரார்த்தனைகளை செய்து கொள்வது. இவ்வாறு தினந்தோறும் இந்த காலை மாலை வேளைகளிலே வீடுகளிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு குச்சி விளக்குகளை ஏற்றி வைத்து சில நிமிடங்கள் குடும்பத்திலே உள்ளவர்கள் இறை பிரார்த்தனையிலே ஈடுபட வேண்டும். இவ்வாறென்று பல்வேறு சங்கடங்களுக்கு மத்தியிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு தாங்க முடியாமல் பொறுக்க முடியாமல் மக்கள் வீதியிலே வந்து வீதிகளிலே இறங்கி கோஷமிடுகின்ற நிலை வந்திருக்கிறது. நாம் மனதை ஒருநிலைப்படுத்தி இறை பிரார்த்தனையிலே ஈடுபட்டு இவ்வாறான கஷ்டங்களிலிருந்து மக்களெல்லாம் விடுபட வேண்டும், நிம்மதியான வாழ்வு வாழ வேண்டும், சந்தோஷமான வாழ்வு வாழ வேண்டும், நோய் நொடி இல்லாத வாழ்வு வாழ வேண்டும் என்ற பரந்த சிந்தனை, இந்த பரோபகார எண்ணங்களோடு இறை பிரார்த்தனையிலே நாம் ஈடுபட வேண்டும். இவையெல்லாம் நம்முடைய இந்த பிரார்த்தனைகள் நிச்சயமாக ஒன்று சேர்த்து ஒரு நல்ல தீர்வை, அனைத்து மக்களுக்கும் ஒரு சந்தோஷமான வாழ்வை தரும் என்ற நம்பிக்கையோடு இந்த பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும். காலை மாலையிலே பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இறை வழிபாட்டின் மூலம் நாம் வேண்டுகின்ற அனைத்தையும் இறைவன் நிச்சயமாக நிறைவேற்றுவான் என்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கை ஒரு பிரார்த்தனை செய்வோம் என்ற சிந்தனையோடு நாளைய தினம் மகாவிஷ்ணு பெருமானை வேண்டி மாதந்தோறும் அனுஷ்டிக்கின்ற ஏகாதசி விரத அனுஷ்டான நாள். அது மட்டுமல்லாமல் சமய குரவர்களிலே ஒருவராகிய உழவார திருப்பணி செய்த நாவுக்கு அரசன் என்று போற்றப்பட்ட திருநாவுக்கரசு நாயனாருடைய குரு பூஜை நாள். இவ்வாறு திருநாவுக்கரசு நாயனாருடைய இந்த குரு பூஜை நாளிலே பாடசாலைகளிலே கல்லூரிகளிலே சமய நிறுவனங்களிலே இளைஞர் மன்றங்களிலே முன்னைய காலத்திலே எல்லாம் இந்த சமய குரவருடைய குரு பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெறும். அவ்வாறு நமக்கு முடியாவிட்டாலும் வீட்டிலே உள்ள பிள்ளைகளுக்கு இந்த சமய குரவர்களுடைய பெருமைகளை நாயன்மார்களுடைய சிறப்புகளை எடுத்து கூறுகின்ற பொறுப்பு பெற்றோர்கள் பெரியவர்களுக்கு இருக்கின்றது. எனவே இந்த திருநாவுக்கரசு நாயனாருடைய குரு பூஜை சித்திரை மாதத்து சதய நட்சத்திரம், சித்திரை சதயமப்பர் சிறந்த வைகாசி மூலம் என்று இப்படி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் இந்த நால்வருடைய குரு பூஜை நாட்கள். சித்திரை சதயம் அப்பர் சுவாமிகள் திருநாவுக்கரசு நாயனார் அவருடைய இந்த குரு பூஜை நாளில் நாமும் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறைவருளை பூர்ணமாக பெறுவதோடு பல்வேறு கனவுகள் ஆசைகளோடு காத்திருக்கின்ற மாணவ செல்வங்களுடைய எதிர்கால கனவுகள் நிறைவேற இறையருள் பூர்ணமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ஜான் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசுவை பின்தொடர வேண்டும், அவருடைய சீடராக வேண்டும் என்று ஒருவர் அவரை கேட்ட பொழுது அவர் சொன்னார்,
நரிகளுக்கு வளைகள் உண்டு, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் மணமகனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னார். ஆண்டவர் இயேசுவை பின்தொடர்வது என்பது ஒரு சுலபமான விடயம் அல்ல. நாங்கள் எப்பொழுதும் ஒரு தீர்மானத்தை எடுக்கின்ற பொழுது எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன கிடைக்கும், என்னுடைய வருவாய் எப்படி நான் அதை பெருக்கலாம் என்று எங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த எதிர்பார்ப்போடு தான் நாங்கள் எங்களுடைய வாழ்வை முன்னெடுத்து செல்ல விரும்புகின்றோம். இயேசுவை பின்தொடர்ந்தால் என்ன லாபம் என்பது இந்த மனிதனுடைய கேள்வியாகும், எதிர்பார்ப்பு ஆகும். ஆனால் இயேசு கூறுகின்றார், என்னை பின்தொடர்வதால் உனக்கு ஒரு லாபமும் இல்லை என்று சொல்வது போல, அதாவது மணமகனுக்கு தலை சாய்க்க இடமில்லை, நீ எதிர்பார்க்கின்ற உன்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கு என்னிடம் விடையில்லை. ஆனால் இயேசு எதை எதிர்பார்க்கின்றார் என்றால், நீ உன்னை முற்றும் துறக்க வேண்டும், அதாவது பற்றுக்களை நீ அகற்றி நீ ஆண்டவருடைய வழியை பின்பற்றுகின்ற பொழுது அந்த இயேசுவினுடைய சிலுவை வழியை உன்னால் பின்பற்ற முடியுமா? எங்களுடைய வாழ்வில் பொருள் பண்டங்கள் தேவை, சொத்துக்கள் தேவை, லாபகரமான விடயங்களிலே நாங்கள் ஈடுபட்டு உழைக்க வேண்டும், எங்களை பராமரிக்க வேண்டும், எங்களை சார்ந்தவர்களை பராமரிக்க வேண்டும், இது எங்களுடைய ஆவல், தேடுதல், பொறுப்பு, கடமை. ஆனால் இயேசு இங்கு எதை சொல்ல வருகின்றார் என்றால், நாங்கள் இவற்றிலே ஆசைப்படுகின்ற பொழுது சில தங்களுக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் இன்னும் உழைக்க வேண்டும், தங்களுக்கு எவ்வளவு வசதி இருந்தாலும் இன்னும் வசதிகளை பெருக்க வேண்டும் என்று பேராசை கொள்ளுகின்றார்கள். அதனால் இயேசுவினுடைய சீடராக அவர்கள் வர முடியாது என்று இயேசு கூறுகின்றார். அவர்களை வர வேண்டாம் என்று சொல்லவில்லை, அப்படியான பற்றுக்களோடும் பேராசைகளோடும் அளவுக்கு மீறிய ஆசைகளோடும் ஆண்டவர் இயேசுவினுடைய வழிகளை தேட முடியாது. ஏனென்றால் அவருடைய வழி என்பது அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும், பங்கிட்டு கொடுக்க வேண்டும், பகிர்ந்து கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு என்னுடைய நேரத்தையும் காலத்தையும் என்னுடைய ஆற்றல்களையும் திறமைகளையும் என்னுடைய ஆறுதல் வார்த்தைகளையும் என்னுடைய சொத்துக்களை கூட நாங்கள் மற்றவர்களோடு இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொடுப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்வு என்று. நாங்கள் அடுத்தவர்களோடு இருக்கின்ற பொழுது எல்லோரோடும் பகிர்ந்து வாழுகின்ற அந்த பரந்த மனப்பான்மை, தாராள சிந்தை இருக்க வேண்டும் என்று இயேசு அழைக்கின்றார். ஆண்டவர் இயேசுவை எல்லோரும் பின்பற்றலாம், எல்லா நிலைகளில் இருப்பவர்களும் பின்பற்றலாம். ஆனால் இந்த இயேசுவினுடைய வழி எப்பொழுதும் தம்மை தியாகம் செய்கின்ற, தம்முடைய வாழ்வை அவர்கள் பகிர்ந்து அளிக்கின்றவர்களாக தாராள சிந்தை உள்ளவர்களுக்குத்தான் இந்த இயேசுவினுடைய வழி அவர்களுக்கு தெரியும், அவர்களுக்கு திறந்து விடப்படுகின்றது. அந்த வழியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் அனுதினம் நடப்பதற்கு எங்களுடைய கடமைகள் உரிமைகள் எல்லாவற்றையும் நாங்கள் அனுசரித்தாலும் அந்த இயேசுவை எங்களுடைய வாழ்க்கையின் முன்னிலையிலே முன்னிலைப்படுத்தி அவருடைய அந்த போதனையின்படி வாழுகின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் பெற்றுக்கொள்வதனால் எழுகின்ற பெருமை மகிழ்ச்சியிலும், பார்க்க கொடுப்பதனால் எழுகின்ற இந்த தாராள சிந்தையினாலே எழுகின்ற மகிழ்ச்சி பல மடங்காக இருக்கும். அந்த நிலை வாழ்வுக்காக, நிறைவான மகிழ்வுக்காக இயேசு எங்களை அழைத்து நிற்கின்றார். பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையினூடாக இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மார்க்கம் இந்த உலகத்திலே நன்மை என்றால் என்ன, தீமை என்றால் என்ன, நல்ல காரியம் என்றால் என்ன, பாவமான செயற்பாடு என்றால் என்ன என்பதை ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு வரைவிலக்கணப்படுத்தி சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சஹி முஸ்லிம் என்ற ஹதீஸ் தொகுப்பு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு ஒரு அழகான வரைவிலக்கணத்தை சொல்லுகின்றார்கள். எப்படி? அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுகி வல் இஸ்மு மஹா கஃபி நஃப்சிக. நன்மை என்றால் அது ஒரு நல்லொழுக்கம், நல்ல பண்பாடு. அதை போன்று பாவம் என்றால் உள்ளத்திலே ஊசலாடக்கூடிய ஒரு செயலாகும் என்று சொன்னார்கள்.
எனவே நன்மை என்பது எங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியம், அல்லாவிடத்திலே எங்களை நல்லவர்களாக அடையாளப்படுத்தக்கூடிய காரியம், அல்லாவிடத்திலே மறுமை வாழ்க்கையில் சுவனத்தை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியம் எப்பொழுதும் நல்லொழுக்கமாகத்தான் இருக்கும். நல்லொழுக்கத்தை மையப்படுத்தியே இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களை மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தியுள்ளது என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்திலே நாங்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு அவனை திருப்திப்படுத்துவதற்காக, அவனிடத்திலே முழுமையான கூலிகளை பெற்றுக்கொள்வதற்காக செய்யக்கூடிய எந்த வணக்கமாக இருந்தாலும், எந்த இபாதத்தாக இருந்தாலும், அந்த இபாதத்தின் பின்னணியில் ஒரு நல்லொழுக்கம் இருக்கின்றது என்பதை இஸ்லாம் சொல்லுகின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், தொழுகையை எடுத்துக்கொண்டால் நாங்கள் கட்டாயமாக ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அந்த தொழுகைக்கு பின்னால் நல்லொழுக்கம் இருக்கின்றது என்பதை அல் குர்ஆன் சொல்லுகின்றது. எப்படி? இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை பாவமான காரியத்தை விட்டும் மானக்கேடான செயல்களை விட்டும் தடுக்கின்றது என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த உலகத்திலே பாவமான காரியங்களை விட்டும் விலகி நன்மையான காரியங்களை நிறைவேற்றுவதில் ஆர்வம் கொள்ளக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்துகின்ற வணக்கமாக இந்த தொழுகை இஸ்லாத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுகின்றது. அதே போன்று நாங்கள் ரமலான் காலத்திலே நிறைவேற்றக்கூடிய அந்த நோன்பை எடுத்துக்கொண்டாலும், பசி பட்டினியின் அந்த உணர்வை நாங்கள் உள்ளத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். பசியோடு இருக்கக்கூடியவர்கள், தாகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் எப்படியான உணர்வோடு இந்த உலகத்திலே வாழுகின்றார்கள் என்பதை நடைமுறை வாழ்க்கையிலே நாங்கள் உணர்ந்து அவர்களுடைய உணர்வில் எங்களுடைய அந்த வணக்கத்தினூடாக பங்கெடுக்க வேண்டும் என்ற ஒரு தத்துவம் அந்த நோன்பின் பின்னணியில் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் நிறைவேற்றக்கூடிய ஜகாத், நாங்கள் கொடுக்கக்கூடிய தர்மங்கள், அதன் பின்னணியில் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடிய அந்த பக்குவத்தையும் பண்பையும் நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தத்துவம் அந்த வணக்கத்தின் பின்னணியில் இருக்கின்றது. இப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வணக்கத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த வணக்கத்தின் பின்னணியிலே நல்லொழுக்கம் இருக்கின்றது. எனவே இந்த உலகத்திலே நல்லொழுக்கமுள்ள சமூகமாக முஸ்லீம் சமூகத்தை மாற்றுவதற்காகத்தான் இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களை, தொகுப்பு சட்டங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு சொன்னார்கள், அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுக், அதாவது நன்மை என்பது நல்லொழுக்கமாகும். வல் இஸ்மு மா ஹாக்க ஃபி நஃப்ஸிக, பாவம் என்பது உள்ளத்திலே ஊசலாடக்கூடியது. ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது அந்த பாவத்தை மற்றவர்கள் காணக்கூடாது என்ற விடயத்திலே மனிதன் கவனம் செலுத்துகின்றான். இரகசியமாக பாவங்களை செய்ய வேண்டும் என்ற உணர்வு மனித உள்ளத்திலே இருக்கின்றது. அதனால்தான் மற்றவர்களுடைய பார்வையிலிருந்து மறைந்து ஒதுங்கி பாவங்களை செய்கின்ற பலவீனம் மனிதனிடத்திலே இருக்கின்றது. இதனைத்தான் நபி அவர்கள் ரத்தின சுருக்கமாக எப்படி சொன்னார்கள், வல் இஸ்மு மா ஹாக்க ஃபி நஃப்ஸிக, பாவம் என்பது உள்ளத்திலே ஊசலாடக்கூடியது. மற்றவர்கள் அதை பார்க்கக்கூடாது, மற்றவர்கள் அதை அறிந்து கொள்ளக்கூடாது, மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதன் அதற்கேற்றாற்போல தன்னை மறைத்து அந்த பாவங்களை செய்கின்ற பலவீனத்தோடு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். எனவே ஒரு காரியத்தை அது நல்ல காரியமா தீய காரியமா என்று நாங்கள் எடை போடுவதற்குரிய அளவுகோலாகத்தான் இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். எனவே ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அது நம்மில் நல்லொழுக்கத்தை வளர்க்கின்றதா, நல்லொழுக்கத்தை ஏற்படுத்துகின்றதா என்பதை பார்த்து அந்த காரியத்தை செய்வதா இல்லையா என்று நாங்கள் முடிவெடுக்கலாம். அதே போன்று ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது உள்ளத்திலே ஊசலாட்டம் ஏற்படுகின்றது, மனிதர்கள் அதை பார்க்கக்கூடாது, மனிதர்களுக்கு அந்த பாவம் தெரிய வரக்கூடாது, இப்படியான செயல்களை நான் செய்யக்கூடியவன் என்று மனிதர்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என்று நாங்கள் திட்டமிட்டு மறைத்து அந்த காரியத்தை செய்கின்றோமா, அது நிச்சயமாக பாவமான காரியம். அப்படியான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. எனவே இஸ்லாத்திலே நல்ல காரியம் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக மறுமையில் சுவர்க்கம் என்ற இலக்கை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள். அதே போன்று பாவமான காரியங்கள், செய்யக்கூடாத செயல்கள் என்று இஸ்லாம் என்னென்ன காரியங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றதோ அந்த காரியங்களை செய்வதன் மூலம் எங்களுடைய மறுமை வாழ்க்கை, மரணமே அற்ற அந்த நீண்ட பயணம் நிச்சயமாக எங்களுக்கு அசௌகரியமானதாக இருக்கும். எனவே அப்படியான பாவமான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. உலகத்திலே வாழுகின்ற காலத்திலே எங்களுக்கு பல கஷ்டங்கள், பல
இன்னல்கள், நெருக்கடிகள், பொருளாதார சிக்கல்கள் கூட ஏற்படலாம். அந்த நேரங்களிலெல்லாம் நல்லொழுக்கங்களை நாங்கள் விட்டு கொடுக்காமல் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி அந்த இபாதத்துக்களின் ஊடாக அல்லாவை நெருங்கி நன்மையை அவனிடத்திலே பெற்று மறுமையில் சுவன இலக்கை அடைய வேண்டும். அதே போன்று பாவமான காரியங்களை நாங்கள் இந்த உலகத்தில் செய்து எங்களுடைய மறுமை வாழ்க்கையை நாங்கள் களங்கப்படுத்தி கொள்ளக்கூடாது. பக்குவமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து பக்குவமான முறையிலே மறுமை வாழ்க்கையில் சுவர்க்கத்தை அடைவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதே போன்று இந்த உலகத்திலே ஏனைய மனிதர்களோடு நாங்கள் நல்ல பண்பாடுகளோடு வாழ வேண்டும். அதே போன்று மிருகங்களோடு கூட நல்ல பண்பாடுகளை கடைபிடித்து நல்ல ஒழுக்கமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. ஜீவகாருண்யத்தை கூட இந்த மார்க்கம் எங்களுக்கு தெளிவாக கற்றுத்தருகின்றது. அந்த வகையில் இந்த உலகத்திலே நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கலாம், எல்லோருடனும் நல்ல ஒழுக்கங்களை கடைபிடித்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று பாவமான காரியங்கள், மனிதனுடைய உள்ளத்தை புண்படுத்துகின்ற, மிருகங்களை கூட புண்படுத்துகின்ற காரியங்களை செய்யாமல் நாங்கள் அந்த பாவமான காரியங்களை விட்டும் தவிர்ந்து நல்லொழுக்கங்களை கடைபிடித்து ஆன்மீக வாழ்க்கையில் பயணித்து மறுமையில் சுவர்க்கம் என்ற இலக்கை அடைவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வஆஹிரு தஆவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். டான் தமிழொலியின் புத்தம்புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.